வணக்கம் அன்பான மாணவர்களே, 12 வகுப்பு தமிழ் பாடத்தில் பகுதி 3 இயல் 3-லே அமைந்திருக்கக்கூடிய பண்பாடு என்னும் பொன்மையில் இருக்கக்கூடிய கம்பராமாயணம் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய செய்திகளையும் கம்பராமாயணத்தை இயற்றிய ஆசிரியரை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் நாம் ஒரு முகவுரையாக முன்னைய பாடத்திலே கண்டோம். அந்த பாடத்திலே ஏற்கனவே 3 பாடல்களை கண்டிருக்கிறோம். ஒன்று அயோத்தியா காண்டத்திலே இருக்கக்கூடிய குகப்படலத்திலே இருக்கக்கூடிய 2 பாடல்கள், ஆரண்ய காண்டத்திலே இருக்கக்கூடிய சடாயு உயிர் நீத்த படலம் என்ற 3 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 4வதாக இடம்பெற்ற இருக்கக்கூடிய ஆரண்ய காண்டத்தில் இருந்து சவரி பிறப்பு நீங்கு படலத்திலிருந்து நாம் காணப்போகிறோம். இன்னும் இருந்த பாடத்தில் இருக்கக்கூடியது 6 பாடல்கள். ஆரண்ய காண்டத்தில் சவரி பிறப்பு நீங்கு படலத்திலே 2 பாடல்கள், அடுத்தது கிஷ்கிந்தை காண்டத்திலே ஒரு 2 நட்பு கோட் படலம் என்பதிலே 2 பாடல்கள், அடுத்து யுத்த காண்டத்திலே வீடணன் அடைக்கல படலம் அதிலே 2 பாடல்களை நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இருக்கக்கூடிய 6 பாடல்களை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆரண்ய காண்டத்தில் இருக்கக்கூடிய சவரி பிறப்பு நீங்கு படலம், இந்த பாடல் மிக சிறப்பாக இங்கே கம்பரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான். முன் இவர்க்கு இது என்று எண்ணலாவது ஓர் மூலமில்லான் என்று இந்த கம்பர் ராமனை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரி. யார் அந்த சவரி என்றால், இந்த சவரி என்ற அந்த பெண்ணானவள் ராமபிரானவன் வருவான் 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 என்று வழிமீது விழி வைத்து காத்து கொண்டிருந்தவள். ராமபிரானை காண வேண்டும், கண்டுவிட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தவம் இருக்கிறாள். அவள் ஒரு கந்தர்வனுடைய மகளாக பிறக்கிறாள். ஒரு முனிவருடைய சாபத்தினால் வேட்டு வச்சியாக வந்து பிறக்கிறாள். ஒரு வேடர் குல தலையினுடைய மகளாக பிறக்கிறாள். அவள் அப்படி பிறக்கின்ற பொழுது அவளுடைய திருமணத்திற்காக அவளுடைய தந்தையார் 1000 ஆடுகளை பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று மறுத்து அங்கிருந்து ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். அந்த முனிவருடைய பெயர் மதங்க முனிவர். அந்த ஆசிரமத்திலே தங்கி அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் அவருடைய சீடர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து கொண்டு வருகிறாள் இந்த சவரி. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த முனிவரானவர் இறக்கின்ற தருவாயிலே, முக்தி அடைகின்ற தருவாயிலே, நானும் உங்களிடவே வருகின்றேன் என்று சவரி சொல்லுகிறாள். நீ இப்பொழுது வர வேண்டாம், ராமபிரான் என்ற ஒருவன் வருவான், அவனுக்கு விருந்து செய்து விட்டு அதற்கு பின்னால் நீ முக்தி அடைவாய் என்று சொல்லுகிறார் அந்த முனிவர். முனிவர் சென்று விடுகிறார். அங்கே அந்த சவரி என்ற அந்த பெண்ணானவள் அந்த ஆசிரமத்திலேயே தங்கியிருக்கிறாள். அங்கேயே இருக்கக்கூடிய ஏரியிலே தண்ணீர் கொண்டு வருவாள். இதை பார்க்கிறார் அந்த பக்கத்திலே வந்த ஒரு முனிவர் ஒருவர் பார்க்கிறார். அந்த பெண்ணானவள் இங்கே வந்து தண்ணீர் எடுத்து கொள்ளுகிறாளே, இந்த காரணத்தினால் நாமெல்லாம் இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் சென்று விடுகிறதே என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து சவரியை நோக்கி அடிக்கிறாள். அவருடைய காலிலே அந்த கல்லானது பட்டு ரத்தம் சிந்துகிறாள். அந்த ஏரி முழுவதுமே ரத்தமாக மாறிவிடுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் முனிவர்கள் யாகத்தை வளர்த்துகிறார்கள். வெவ்வேறு நீர்நிலைகளில் இருந்து கொண்டு வந்த தண்ணீரை எல்லாம் அதிலே சேர்க்கிறார்கள். ஆனால் அந்த ரத்தமானது நீங்கிய பாடில்லை. ஆனால் ஒரு நாள் ராமபிரான் வந்திருக்கிறான். அந்த ராமபிரான் வந்தால் அந்த ரத்தமானது நீங்கும் என்று அழைக்கிறார்கள் அந்த முனிவர்கள். ராமபிரானும் வருகிறார். தன்னுடைய காலை வைக்கிறார் அந்த தண்ணீரிலே. இரத்த பண்பானது நீங்குகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் பெண்ணை கல்லாக்கும் மலர்காலினால் இல்லையாவா, அகலிகையை தன்னுடைய கால் பட்ட உடனே பெண்ணாக மாறிவிட்டால். அதே போல இந்த இரத்தமானது மாறிவிடும் என்று நினைக்கிறார்கள். அதுவும் முடியவில்லை.
உன்னுடைய கையால் தொடு அப்பொழுதாவது மாறுகிறதா என்று பார்க்கிறார்கள். கையாலும் தொடுகிறான் ராமன், மாறவில்லை. வாயிலே எடுத்தது கொப்பளித்தால் அது மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள், அதையும் செய்கிறான். லக்ஷ்மணன் அருகிலே இருந்து அவனை வழிநடத்துகிறான். இது ரத்தமாயிற்று, வாயிலே கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லுகிறான். இருந்தாலும் அந்த முனிவர்களுடைய அந்த தண்ணீர் அருந்துவதற்காக அந்த நீர்நிலையை மாற்ற வேண்டும் என்று வாயிலே கொண்டு சென்று உமிழ்கிறான். அப்பொழுதும் அது மாறவில்லை. அப்பொழுதுதான் கேட்கிறான் ராமன், இது யாருடைய ரத்தம் என்று கேட்கிறான். இது சவரி என்ற பெண்ணினுடைய ரத்தம். அப்படியா, அந்த சவரி என்ற அந்த பெண்ணினுடைய ரத்தம் அல்ல, அது என்னுடைய இதயத்திலே இருந்து வழிந்த ரத்தம் என்று சொல்லி அந்த பெண்ணானவள் இங்கு வந்தால்தான் இந்த நிலையே மாறும் என்று சொன்ன உடனே அவளை முனிவர்கள் அழைத்து வருகிறார்கள். ராமபிரான் வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த சவரியானவள் ஓடோடி வருகிறாள். அவளுடைய காலடி மண் துகளானது அந்த ஏரியிலே படுகிறது. அந்த ஏரியானது மீண்டும் தூய்மை அடைகிறது. அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள், அந்த சவரி என்ற அந்த பெண்ணினுடைய தவ வலிமை அத்தகையது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், தன்னையே நினைந்து நோர்க்கும். ராமபிரானை தவிர வேறு எவனையுமே, எந்த ஒரு இறைவனையுமே நினைக்கவில்லை. ராமபிரான் வருவான் 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 என்று வழி மீது விழிவைத்திருந்தவளவள், தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு அந்த பெண்ணிற்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் ராமன். ஒரே ஒரு சொல்லை சொல்லுகிறான். பார்க்குறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்து பணங்காசு கொடுத்தவங்க நம்ம, ஒரே ஒரு வார்த்தை நல்லா இருக்கிறீங்களான்னு ஒன்று கேட்டாலே போதும் இல்லையா. அதைத்தான் இங்கே ராமபிரான் சொல்லுகிறான். அதுவே அந்த பெண்ணிற்கு மிகச்சிறந்த ஒரு செயலாக அமைகிறது. அந்நாட்கு இந்நுரை அருளி, இனிய சொற்களை கூறி ஒரே ஒரு சொல்லை சொல்லுகிறான். தீது இன்று இருந்தனை போலும், இவ்வளோ நாள் நல்லா இருந்தீங்களாம்மா என்று ஒரு வார்த்தையை கேட்கிறான். இவ்வளோ நாளும் என்னையே நினைத்து கொண்டு நன்றாக இருந்தீர்கள் அல்லவா என்று கேட்கிறான். யார் அதை சொல்லுகிறார் இறுதி வரியிலே, முன் இவர்க்கு இது என்று என்னலாவது ஓர் மூலமில்லான். இதுவரைக்கும் இப்படி ஒரு பிறவி என்பதே இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வந்து உதித்ததே இல்லை என்று சொல்லக்கூடியது அளவிற்கு இருக்கக்கூடியவனாகிய ராமபிரான், இதுவரைக்கும் இப்படி ஒரு அவதாரம் நிகழவே இல்லை, இதற்கு மேலும் நிகழப்போவதில்லை. ராமபிரானை எப்படி சொல்ல வேண்டும், முன் இவர்க்கு இது என்று எண்ணல், இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் என்பதே ஒரு பிறவி என்பதே நிகழ்ந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவனாகிய மிகச்சிறந்த தலைவனாகிய அந்த ராமன் அந்த ஒரு வார்த்தையை அருளினான். ஒரு பாடலிலே சொல்லுவார், உன்னுடைய கருமையை சொல்லுகின்ற இடத்திலே, மையோ மறிகடலோ மரகதமோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழையா அழகுடையான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் கம்பர். அவனுடைய கருமைக்கு இந்த மழை முகில கொள்ளலாமா, இல்லை மரகதத்தை சொல்லலாமா, மையை சொல்லலாமா, இல்லை அவனுக்கு நிகர் அவனே தான் அப்படின்ற ஒரு பொருளிலே கம்பர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த இடத்துல இவனை போல ஒரு பிறவி இதுவரைக்கும் இருந்ததல்ல, இதற்கு மேலும் வரப்போவதில்லை என்று எதற்குமே ஒரு மூலம் இல்லாதவனாகிய அந்த ராமபிரான் அந்த சவரி என்ற அந்த பெண்ணை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். நன்றாக இருந்தீர்கள் அல்லவா, தீதி இல்லாமல் இருந்தீர்கள் அல்லவா எவ்வளவு காலமும் என்று அவளை பார்த்து ஒரு உரையை நிகழ்த்துகிறான். அதுவே அவளுக்கு பெரும் பேறு என்பதாக சொல்லி, அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவியல் காலம், அளவியல் காலம் அவள் நினைந்து நோக்கக்கூடியது ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை, ஒரு ஆண்டு இரண்டு நாட்கள் அல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வயதான காலம் வரைக்கும் ராமபிரானியே நினைத்திருந்தாள். அந்த சவரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி, தீது இன்றி இருந்தனை போலும், நன்றாக இருந்தீர்கள் அல்லவா என்று கேட்கிறான் ராமபிரான். முன் இவர்க்கு இது என்று என்னலாவது ஓர் மூலம் இல்லாதவனாகிய ராமபிரான். அதை கேட்ட உடனே அவருடைய கண்கள் அப்படியே அழுது வழியுது. சொல்றது பாருங்க அடுத்த பாடல்ல, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல் மாண்டது என் மாயப்பாசம் வந்தது வரம்பு இல் காலம் பூண்டமாதவத்தின் செல்வம் போயது பிறவி என்பாள் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேளை. இந்த மதங்க முனிவர் சொல்லிவிட்டு போய்விட்டார், ராமபிரான் வருவான், அவனை பார்த்து அவனுக்கு விருந்து செய்வித்து அருள் என்று மட்டும் சொல்லிவிட்டாள்.
அவள் ராமன் இன்று வருவானா அன்று வருவானா என்று வருவான் என்பது தெரியாமல் என்ன செய்வாள் என்று சொன்னால் காற்றுக்கு உள்ளே செல்லுவாள். அங்கே பழங்களையெல்லாம் கொண்டு வருவாளாம். கொண்டு வந்து ராமபிரானுக்காக காத்திருப்பாளாம். ராமபிரான் வந்தவுடனே அவனுக்கு விருந்து செய்கிறாள். எப்படிப்பட்ட விருந்து? வேண்டிய குணந்து நல்க அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அதைவிட பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறாள். எல்லாமே பாதி பாதி பழமாக இருக்குதுங்க. ஏன் பாதி பாதி பழமாக இருக்குது? இதெல்லாம் நல்ல பழங்கள், எடுத்து தின்றாமா என்று சொல்லுகிறாள். இதெல்லாம் லக்ஷ்மணன் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கேட்கிறான், இதெல்லாம் ஏன் பாதி பாதி பழங்களாக இருக்கின்றன? இதெல்லாம் மிக சுவையான பழங்கள், இவற்றையெல்லாம் நான் உண்டு பார்த்து நான் கடித்து தின்று பார்த்து சுவையானது என்று எண்ணி உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் ராமா என்று சொல்லுகிறான். அதை பார்த்த லக்ஷ்மணன் கேட்கிறான், எச்சில் பழங்களையா புசிப்பது? இல்லை, அவை எச்சில் பழங்கள் இல்லை, அன்பின் பழங்கள். அது நான் உண்ணுவேன், மனமாற உண்ணுவேன் என்று எடுத்து உண்ணுகிறான். வேண்டிய குணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேளை, அதற்கு முன்னால் என்ன நடக்கிறது பாருங்கள். ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணல், இரண்டு கண்களிலும் சோர அழுகிறாள். தண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுகிறது, அருவியாக ஊற்றுகிறது. சொல்லுகிறாள், மாண்டது என் மாய பாசம். உடைய பாசம், பாசம்னா உலகப்பற்று. உலகத்து மீத நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பணம்தான் வாழ்க்கை, சுகபோகமான வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வாழ்க்கை அல்ல, இறைவனை கண்டு கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. இறைவனுடைய அந்த திருவடி கமலங்களிலே சேர்வதுதான் வாழ்க்கை என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை ராமபிரான் உணர்த்துகிறார். சவரியின் மூலமாக கம்பன் உணர்த்துகிறார். மாண்டது என் மாய பாசம், வந்தது வரம்பு இல் காலம் பூண்ட மாதவத்தின் செல்வம். மாதவம் இருந்தால் இல்லையா, தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் ராமபிரான் வருவான் வருவான் என்று எண்ணியிருந்தால் இல்லையா, அவனை கண்டுவிட்டாள். யாரை காண வேண்டும் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாளோ அந்த ராமபிரான் இன்றைக்கு அவளுடைய கண்ணெதிரிலே நிற்கிறான். இதைவிட வேற என்ன வேண்டும் என்று தன்னுடைய கண்களெல்லாம் அழுக, தன்னுடைய கண்களெல்லாம் நீர் சோர, என்னுடைய பாச வினைகளெல்லாம் அழிந்தது என்று சொல்லிவிட்டு போயது பிறவி என்பாள். இதுக்கு மேலே பிறந்து என்ன பயன்? இதுக்கு மேலே பிறக்க வேண்டுமா? அடியவர்கள் எல்லாம் நினைப்பது சொல்லுவது தன்னுடைய தங்களுடைய பாடல்களிலே சொல்லுவது இதைத்தான். பிறவி என்பது இருக்கக்கூடாது. பிறவி என்பால் போயது பிறவி என்பால், இதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அமுதத்தை விருந்து செய்து விருந்தினை கொண்டு வந்து ராமபிரானுக்கும் லட்சுமணனுக்கும் கொடுக்கிறாள் என்று அவளை, அவளுடைய அந்த அன்பினுடைய குணத்தை பார்க்கிறோம். அவளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறிய சிறந்த தனிச்சிறப்பு. முன்பே பார்த்தோம், குகனை தம்பியாக ஏற்றுக்கொண்டான். கழுகின் வேந்தனாகிய சடாயுவை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டான். இந்த சவரி என்ற தன் அந்த பெண்ணை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டுகிறான். என்ன பாருங்கள் ராமனுடைய பண்பு. அடுத்ததாக நாம் பார்ப்பது கிஷ்கிந்தா காண்டத்திலே நட்பு கோட்படலம். இந்த நட்பு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பை ஏற்படுத்தி கொடுப்பவளே இந்த சவரி தான். இந்த சவரி தான் ருசிய முகம் என்ற இந்த மலைப்பகுதிக்கு செல்லுங்கள், அங்கே சுக்ரீவனை நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். ஏன் ராமனுக்கு இதெல்லாம் தெரியாதா என்றால், தெரியும். குருவின் மூலமாக வழியை தேடுவது தான் இங்கே வாழ்க்கை என்பது வைணவ சமயத்தினுடைய அடிநாதம். அப்படி தன்னுடைய குருவாகிய தன்னுடைய தாயாகிய இந்த சவரி என்ற இந்த பெண்ணானவள் வழியை காட்டுகிறாள். கிஷ்கிந்தைக்கு செல்லுகிறான். ருசிய முகம் என்ற அந்த மலைப்பகுதியிலே சுக்ரீவனை சந்திக்கிறான். இந்த இடத்துல இரண்டு பாடல்களை மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறார் கம்பர். தவாவலி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவால் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அணகனும் அறியும் வேந்தும் உவாவுற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்கள், ராமனும் சுக்ரீவனும் சேர்ந்திருக்கிறார்கள். எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக அதிகமான வலிமையை பொருந்திய தவாவலி அரக்கர் என்னும் தகாயிரள், அது கூடாதது. அது அந்த அரக்கர் ஆகிய அந்த ராவணனுடைய அந்த
இருள் போன்ற அந்த பகையை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இருவருடைய அந்த கூட்டும் தேவை. ராமபிரானும் சுக்கிரியவனும் சேர்ந்தாக வேண்டும். குவால் அறம் நிறுத்தற்கு இந்த உலகத்திலே அறம்தான் மிகச் சிறந்தது. இப்படிப்பட்ட அந்த அறமானது தான் இங்கே இருக்க வேண்டும். அந்த அறத்திற்காக, அறத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவருடைய கூட்டணி எதற்காக சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அறக்கருடைய அந்த பகையை அறுக்க வேண்டும், அறத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதற்காக இருவரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள், ராமனும் சுக்கிரீவனும். அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவா முதல் அறுத்த சிந்தை. அவர்கள் வந்து இந்த உலகத்தையே அடைய வேண்டும், பணம் காசுக்காக அவருடைய அந்த சிந்தை செல்லவில்லை. உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும், அறக்கர்களுடைய அந்த அட்டுழியம் ஒழிய வேண்டும், அறமானது நிலை பெற வேண்டும். அவா என்பது கிடையாது, பேராசை என்பது கிடையாது. அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அரியும் வேந்தும். அனகன் என்று சொன்னால் ராமபிரான், அரி அரி என்று சொன்னால் இந்த சுக்கிரீவன். இருவரும் சேர்ந்து இருப்பதை எப்படி என்று மிகச் சிறந்த ஒரு ஓமையால் காட்டுகிறார் பாருங்கள் கம்பர். உவா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். ஒரு அறிவியல் செய்தியை மிக பழங்காலத்திலேயே கம்பர் சொல்லிவிட்டார். சூரிய கிரகணம் என்றைக்கு நிகழும்? அமாவாசை அன்று நிகழும். சூரிய கிரகணத்து அன்று சூரியனும் கருமையாக தெரிவான். சூரிய கிரகணம் அன்று அமாவாசை நாளாக இருக்கும், அதுவும் நிலவும் இரவாக இருக்கும். இந்த இரண்டுமே கருமையாக இருக்கும். இந்த இரண்டுமே ஒன்றாக சேர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல இந்த இருவரும் சேர்ந்திருந்தார்கள் என்று மிக அருமையான ஒரு ஓமையை குறிப்பிடுகிறார் பாருங்கள். உவா உர வந்து கூடும், அமாவாசை நாளிலே வந்து கூடக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த ராமனும் சுக்கிரியவனும் சேர்ந்திருந்தார்கள் என்று. உடுபதி, உடுபதி என்றால் திங்கள், சந்திரன். இரவி என்றால் சூரியன். உடுபதி இரவி ஒத்தார், இரண்டு பேரும் வந்து சேர்ந்திருப்பது அமாவாசை அன்று அந்த காலத்திலே வந்து கூடக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் போலேயே ஒத்திருந்தார்கள் என்று அருமையாக குறிப்பிடுகிறார் பாருங்க. அந்த கம்பருடைய அந்த கற்பனை திறத்தை பாருங்கள். தவாவளி அரக்கர் என்னும் தகாயிருள் பகையை தள்ளி குவாலரம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார். அவா முதல் அறுத்த சிந்தை அனகனும் அறியும் வேந்தும். உவா உர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார். அடுத்ததாக ராமபிரான், ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவனுக்கும் ராமபிரானுக்கும் தன்னுடைய மனைவி சீதையை மீண்டும் மீட்டு கொண்டு வர வேண்டும். சுக்கிரீவனுடைய எண்ணமும் என்ன என்று சொன்னால், தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய நாட்டையும் அபகரித்து கொண்ட வாலியிடமிருந்து நாட்டை மீட்க வேண்டும். இரண்டு பேரும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். இருவரும் நட்பு மட்டுமல்ல அவளுடைய இடையே மலர்ந்திருப்பது, அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக அவனையும் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி குகனை ஏற்றானோ இந்த கிஷ்கிந்தை படலத்திலே சுக்கிரீவனை தன்னுடைய தம்பியில் ஒருவனாக ஏற்றுக்கொள்கிறான். சொல்லுகிறான் பாருங்கள், மற்ற இனி உரைப்பது என்னே, வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார், உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம், நீ என் உயிர் துணைவன் என்றான், நீ என் இன்னுயிர் துணைவன் என்றான். மற்ற இனி உரைப்பது என்ன, இதைவிட வேற ஏதாவது சொல்ல வேண்டுமா? ராமபிரான் சொல்லுகிறான், வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். வானத்திலும் சரி, இந்த மண்ணுலகத்திலும் சரி, நீயும் நானும் நண்பர்கள், நீயும் நானும் உடன் பிறந்த தம்பிகள். இந்த வானுலகத்திலும் இந்த மண்ணுலகத்திலும் உனக்கு யார் பகைவரோ அவன்தான் எனக்கும் பகைவன். பாருங்க, செற்றவர் என்று சொன்னால் பகைவர், உனக்கு யார் யாரெல்லாம் பகைவரோ அவர்களெல்லாம் எனக்கும் பகைவர். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவர் தீயராக இருந்தாலும் பரவாயில்லை, நல்லவராக இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு நண்பர் என்றார் அவர் எனக்கும் நண்பர். அதைத்தான் ராமபிரான் சொல்கிறார், இதுதான் அன்பு. உன் கிளை எனது, உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள்.
என் காதல் சுற்றம் என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே உனக்கும் உறவினர்கள். அது மட்டுமல்ல, நீ என் இன்னுயிர் துணைவன், எனக்கு உயிர் போன்ற துணைவன், என்றும் என்னுடைய அருகிலே இருக்க வேண்டும் என்று இந்த கிஷ்கிந்தை படலத்திலே சுக்ரீவனுடன் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பினை பற்றி இந்த பாடலிலே பேசுகிறான் கம்பன். அடுத்தது பார்க்கக்கூடிய பாடல் யுத்த காண்டத்திலே வீடணன் அடைக்கல படலம். யார் இந்த வீடணன் என்று பார்த்தால், ராவணனுடைய தம்பி. இன்னொருவன் குபகர்ணன். அவன் சொல்லி பார்க்கிறான், ராவணன் திருந்தவில்லை, சீதையை விட்டுவிடு என்று மன்றாடுகிறான். இருந்தாலும் செஞ்சோற்று கடனுக்காக அவனுடைய பக்கத்திலே நிற்கிறான். வீடணனும் சொல்லி பார்க்கிறான், இதெல்லாம் தவறு, பிறன்மனை விழைவது தவறு, அந்த பெண்ணை விட்டுவிடு என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். அவன் ராவணன் கேட்பதாக இல்லை. அந்த காரணத்தினால் அவனிடமிருந்து வெளியிலே வந்து விடுகிறான். நேராக வந்து ராமபிரானிடம் அடைக்கலம் புகுகிறான். ராமபிரானிடம் அடைக்கலம் புகுந்தவுடனே அவனையும் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். சொல்லுகிறான் ராமன், ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழுநாள் அன்று காரும் வாழ்யிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். உனக்குத்தான் அந்த இலங்கை என்ற மாநகரம், ராவணனை அழித்து அந்த மாநகராகிய இலங்கை என்ற ஒரு செல்வத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் என்று அப்பொழுதே வாக்களித்து விடுகிறான். ஆழியான், ஆழி போன்ற தன்மையுடையவனாகிய, கடலைப் போல தன்மையுடையவனாகிய அந்த ராமபிரான் சொல்லுகிறான், அவனை நோக்கி, வீடணனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற. அருள் சுரந்து அவனை பார்த்து சிரிக்கிறான், மகிழ்கிறான். உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற, ஏழு ஏழும் பதினான்கு உலகத்துக்கும், ஏழு ஏழு பதினாலு உலகத்திலும் வாழக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் வாழக்கூடிய, அந்த மக்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எவ்வளவு நாட்கள் மக்கள் வாழ்கிறார்களோ, தேவர்கள் வாழ்கிறார்களோ, அவ்வளவு காலமும் அன்று காரும் வாழ்யிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம், இந்த தீய செய்கைகளையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அரக்கர்களுடைய நாட்டை உனக்கே தருகிறேன், நின்னதே தந்தேன் என்றான். உனக்கே அதை நான் உரிமையாக்குகிறேன் என்று ராமபிரான் அப்பொழுதே அவனுக்கு வாக்களிக்கிறார். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற, ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழும் நாள் அன்று காரும் வாழ்யிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். அடுத்த பாடலிலே சொல்லுகிறான், உன்னை மட்டும் நான் தம்பியாக ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்லுகிறான். பாருங்கள், அந்த இடத்திலே வீடன இடத்திலே சொல்லுகிறான், நாங்கள் நால்வர்தான் அண்ணன் தம்பி, அதோடு நின்றுவிடவில்லை. குகனோடும் ஐவரானோம் பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானே, எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானேம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை. பாருங்க, குகனோடும் ஐவரானோம், பரதன் போர்க்கோளம் பூண்டு வருகிறான், அதை பார்த்து ராமனை அழிக்கத்தான் வருகிறான் என்று நினைத்து இவன் போர்க்கோளம் பூண்டு நின்று என்னை, என்னுடைய உயிரின் மீது தான் நீ கங்கையாற்றை தாண்டி செல்ல வேண்டும் என்று பரதனிடம் உரைக்கிறான் குகன். குகனோடும் ஐவரானோம், அப்படிப்பட்ட அந்த குகனோடு நாங்கள் ஐவரானோம். முன்பு குன்று சூழ்வான் மகன், குன்று என்று சொன்னால் சூரியனுடைய மகன், ஏறுமலையை எப்பொழுதுமே சுற்றி வளம் வரக்கூடியவனாகிய கதிரவன் இருக்கிறான் இல்லையா, அந்த கதிரவனுடைய மகன் சுக்ரீவன். நல்லதான், குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், நாங்கள் நான்கு பேர் அண்ணன் தம்பி இல்லையா, குகனோடு ஐந்து பேராக மாறிவிட்டோம். அந்த குன்று சூழ்வான் சுக்ரீவன் இருக்கிறானே, அவனோடும் அறுவரானே, எம்முழை அன்பின் வந்த, என்னுடன் நட்பு பாராட்டிய அன்பிற்காக வந்திருக்கக்கூடிய அகன் அமர் காதலைய, உள்ளத்திலிருந்து அன்பை சுரந்து என்னுடன் நட்பு பாராட்டிய
வீடனனே நின்னோடும் ஐவரானோம் உன்னோடும் சேர்த்து எழுவராக ஆனோம் நின்னோடும் எழுவரானே புகழரும் காணம் தந்து இப்பொழுதுதான் சொல்லுகிறான் தசரத மாமன்னனை பற்றி சொல்லுகிறான் புத்திரன் என்பதே இல்லாமல் நீண்ட காலம் ஆட்சி புரிகிறார் தசரத மன்னன் புத்திரனே இல்லாமல் புதல்வர்களே இல்லாமல் நீண்ட காலம் ஆட்சி செய்த அவனுக்கு ஒரு சாபமே ஒரு வரமாக அமைந்து ஒரு நான்கு மக்கள் பிறக்கிறார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருக்கணன் என்ற நான்கு புதல்வர்கள் பிறக்கிறார்கள் பிறந்தாலும் புத்திர சோகத்தால் அவர் இறந்து விடுகிறார் ராமன் காட்டுக்கு வந்து விடுகிறான் லட்சுமணனும் ராமனும் காட்டுக்கு வந்து விடுகிறார்கள் பரதன் தன்னுடைய கால் அணிகளை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு மூன்று ஏற்கனவே மூன்று தம்பிகள் இப்பொழுது மேலும் மூன்று தம்பிகள் மொத்தம் ஏழு பேர் ஆகிவிட்டோம் அன்றைக்கு புதல்வரே இல்லை இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என்னுடைய தந்தையாகிய தசரத மாமன்னன் இன்றைக்கு பார்த்தால் மெய் சிலிர்த்து போவார் இத்தனை புதல்வர்கள் எனக்கு இருக்கிறார்களே என்று மெய் சிலிர்த்து போவார் சொல்கிறேன் பாருங்க ராம எல்லாரும் தன்னுடைய மகனுக்கு நாட்டை அளிப்பார்கள் சொத்து சுகத்தை எல்லாம் அளிப்பார்கள் ஆனால் என்னுடைய தந்தை எனக்கு என்ன கொடுத்தா தெரியுமா புகழ் அரும் காணம் தந்து புகுவதற்கரிய இந்த காணகத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையை அதுக்காக ராமபிரான் வருத்தப்படவில்லை அதை தான் நாம் பார்க்க வேண்டும் இன்முகத்தோடு தானே ஏற்றுக்கொண்டு காணகத்திற்கு வந்தான் புகழ் அரும் காணம் தந்து என்னுடைய தந்தை எனக்கு சொத்து சுகங்களை வாரி கொடுக்கவில்லை புகழ் அரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்னுடைய தந்தை என்று கூட சொல்லவில்லை உன்னுடைய தந்தை ஏனென்றால் அவனும் இந்த ராமபிரானுடைய குடும்பத்திலே ஒருவன் இல்லையா அந்த காரணத்தினால என்னுடைய தந்தை என்று கூட சொல்லவில்லை உன்னுடைய தந்தை புதல்வர்கள் இத்தனை புதல்வர்கள் இருக்கிறார்களே என்று பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று மிக சிறப்பாக இந்த பாடலை சொல்லுகிறார் குகனிடும் ஐவரான் ஆனே பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானே எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானே புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்ற இந்த ஆறு பாடல்களும் சிறப்பான பாடல்கள் இந்த பாடல்களை எல்லாம் வீட்டிலே சென்று ஒரு முறை படியுங்கள் இந்த கம்பராமாயணத்தினுடைய சிறப்பை அறியுங்கள் மேலும் அதிலே சொல்லப்படக்கூடிய அந்த பொருண்மை என்பது பண்பாடு என்பது பண்பாடு என்பது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா மக்களிடமும் எல்லா உயிரினங்களிடமும் அன்பு பாராட்ட வேண்டும் பழக வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருண்மை அந்த பொருண்மையை இந்த மாணவர்களாகிய உங்களுக்கு வைத்திருப்பது எந்த ஒரு வேற்றுமையும் பாராட்டாமல் இருக்க வேண்டும் நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தில் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ராமபிரானுடைய அந்த கம்பராமாயணத்தில் வரக்கூடிய அந்த பாடல் சுவையையும் அறிந்து கொள்ளுங்கள் மிகச்சிறந்த பண்பாட்டோடு வாழுங்கள் வீட்டிலே சென்று மதிப்பெண்களுக்காகவும் இதை படித்து இதன் மூலம் நிறைந்த மதிப்பெண்களை பெறுங்கள் என்பதாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி 8 தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை 685 தொலைபேசி எண் 7824015000